ஃபஸ்ட் டைம் ஒரு போட்டை ரிவர்ஸ் எடுத்து இப்போ தான் பார்க்குறேன். 100 ரூபாயில இருந்து சின்ன சின்ன கேரளா மெமரிஸ் தரக்கூடிய ஹுட்டன் ஷோகேஸ் பொம்மைங்க ஸ்டார்ட் ஆகுது. ஹோட்டல் வெளியில எவ்வளோ பெரிய ஃபிஷ் பாண்டு. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் வைடி மற்றும் வைஷு. ஸோ கேரளா ட்ரிப்ல டே 2 காலையில 6:30 எப்படி இருக்கு பாருங்க. கிளாஸ்லாம் அப்படியே இந்த பனி பெஞ்சு தண்ணியெல்லாம் அப்படியே இருக்கு. வாங்க வெளில போய் பார்ப்போம். நைட் டைமில் என்ன கொஞ்சம் நிறைய பூச்சி இருக்குது வெளியில், குட்டி குட்டி பூச்சி ஈசல் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால் நைட் டைமில் நீங்கள் போட் துள்ளியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். விழிப்புண்ணு ஏன் நீ எப்பவுமே கேவலமாக தான் இருப்பேன். விழிப்புண்ணு உடம்பு பரவாயில்லையா விழிப்புண்ணு. ஸோ டைம் 7:40 ஆகுது. இவங்களுடைய போர்ட்டில் இருந்து இப்போ போட்டை எடுக்க போகிறாரு. அதை ரோப்பை ரிமூவ் பண்ணி இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது உள்ள என்ன இருக்கும்? உள்ள ஃபோன் லைட்டு எல்லாமே. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு போட்டை ரிவர்ஸ் எடுக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு கார் எடுக்கிறதுக்கே நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அசால்ட்டாக சேட்டா அப்படியே வந்து போட்டை ரிவர்ஸ் எடுக்கிறாரு. வரலாம் வரலான்டா. இந்த சின்ன லைட்லேருந்து தான் அந்த கருக்கு கருக்குன்னு இப்போ ஒரு சத்தம் வந்தது. இதுதான் அவங்க சிக்னல் தராங்க போல் பின்னாடி இருந்து. அதை வச்சு தான் இவர் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறாராம். ஸோ இந்த போர்ட்லேருந்து கிளம்பி ஒரு 1 ஹவர் ட்ராவலில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு திருப்பி இதே போர்ட்டுக்கு வந்துடுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லேட்டு, ஆப்பம், குருமா, அது மட்டும் இல்லாமல் பைனாப்பிள், பிரெட் ரோஸ்ட்டு, பட்டரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. விழியினி ரொம்ப கவனமாக வந்து பைனாப்பிளை காலையில் சாப்பிட்டுருக்காங்க. கேப்டன் கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாரு, இந்த கேரளா போட் ரேஸ்லாம் நடக்கும்ல, அதெல்லாம் இங்கே தான் நடக்குமா. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் 1000க்கு மேலே போட்ஸ் இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கிளம்பியாச்சு. பாவம் குழந்தைக்கு இன்னும் உடம்பு ஃபுல்லாக சரியாகலை. அதே போட்டுக்கு 1 ஹவர் கழித்து வந்தாச்சு. கரெக்டாக இப்போ டைம் 9:15 ஆகுது. இந்த ஜிடி ஹாலிடேஸ் ஃபேமிலியாக ஒரு ரிவ்யூ பைக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாரும் அசம்பிள் ஆகி கொடுத்துட்டு இருந்தாங்க. குரூப்பில் டூப்புன்ற மாதிரி வைஷ்ணவியும் விழினியும் பாருங்களேன் ஆரம்பிச்சிட்டா. இட்ஸ் அ ஷாப்பிங் டைம். போட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் பெரிய ஒரு கடை ஒன்று இருந்தது. ஸோ இந்த கடையில் வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதாவது கேரளா வந்தீங்கன்னா அதோட மெமரிஸ்க்காக வாங்குற மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ மினிமம் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஹுட்டனில் செஞ்ச போட்டு, கதகளி பொம்மை, யானை பொம்மை, அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட் ஐட்டம்ஸு, இது மாதிரி நிறைய இருந்தது இங்கே. ஸோ நாங்கள் வந்து கேரளா வந்த மெமரிக்காக சின்ன போட் ஒன்று வாங்கினோம் 100 ரூபான்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட் ஐட்டமும் ஒன்று வாங்கினோம். இந்த கடையில் இது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருந்தது. வாங்கின பொருளெல்லாம் விலை பேசி அப்படி இப்படின்னு குறைச்சி கிரிச்சு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. டைம் 2:30 ஆனதுனால மூணார் போகிற வழியில் ஃபார்ம் யார்ட் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் சேட்டா வண்டியை நிறுத்தினார். ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹோட்டல் தான், அதுவும் ரோடு ஓரத்துலேயே இருக்குது. இங்கே இன்டோரும் இருக்குது, அவுட்டோரும் இருக்குது. வழக்கமாக மெனு கார்டை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யூஸ்வலாக சொல்கிறதையே சொல்லி முடித்தாச்சு. விழிப்புண்ணே ஃபஸ்ட்டு சூப்பில் ஆரம்பித்து சிக்கன் ரைஸு, வெஜ் மீல்ஸு, ஃபிஷ் ஃப்ரை, நூடுல்ஸு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடித்தோம். இந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு சின்ன குளம் மாதிரி ஒரு ஃபிஷ் பாண்டை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபால் செட்டப்பும் பண்ணியிருந்தாங்க, பட் தண்ணி வரல. இப்போதான் கொஞ்சம் மேடமுக்கு உடம்பு வந்து தெரியிருக்கு. ஸோ இப்போ தான் மூணார் போகிற வழியில் வந்து அப்படி இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு வந்தோம். ஃபுட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ரேட்டு வந்து நார்மல், கொஞ்சம் லோக்கம் அப்புக்கும் மிடில் இருக்கும்ல அந்த மாதிரி ரேட் தான் இருந்தது. ஃபுட்டு நல்லா இருந்தது. ஸோ இங்கேருந்து திருப்பி ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் மூணாருக்கு போனோம். ஸோ சாப்பிட்டு இங்கேருந்து மறுபடியும் மூணாருக்கு கிளம்பியாச்சு. ஒரு 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் நாம புக் பண்ணியிருந்த பராக்கட் நேச்சர் அப்படின்ற ரெசார்ட்டுக்கு போயாச்சு. இந்த ரெசார்ட் மூணாருக்கு முன்னாடியே இருக்கு. டைம் 3:40 ஆகுது. நடக்கணும்
சரி வாங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ரிசப்ஷன் ஏரியாவா இருக்கு, கிராண்டியரா இருக்கு. எங்க வைஷ்ணவிய காணோம் பாருங்க. ரெசார்ட்டுக்கு உள்ள இருக்கிற கடைக்குள்ள பூந்துட்டா. அதுவும் ஜுவல் ஷாப்புக்குள்ள கூல் ட்ரிங்க்ஸ் மேல ஆப்பிள் நறுக்கி போட்டு ஒரு டீசென்டான வெல்கம் ட்ரிங்கா கொடுத்தாங்க வந்த உடனே. இந்த ரெசார்ட்டோட இன்ஸ்டா பேஜ்ல இவங்க ரெசார்ட்ட பத்தி பாசிட்டிவா நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் உண்மையா, இவங்க ரீல்ஸ்ல போட்ட மாதிரி இந்த ரெசார்ட் செமையா இருக்குமா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல இந்த ரெசார்ட்டோட ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு விஷுவலா நான் காமிக்கிறேன். நீங்களும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகும்போது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.